கேஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட த்ரீ டி பிரிண்டர் பெண்ணு தான் இருக்குது இந்த பெண்ணை நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம இதை வச்சு என்னென்ன பண்ணலான்ற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள் வரும் அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து த்ரீ டி பிரிண்டர் பென்னு டூ இதில் ஏறுனே வந்து ஒன்னுன்னு ஒரு மாடல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே வந்து கிடைக்கும் அண்ட் இதில் வந்து போத் வந்து பிஎல்ஏவும் போடலாம் ஏபிஎஸ் ரெண்டு மெட்டீரியலுமே வந்து யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இதில் த்ரீ டி பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரெண்டு மூணு வந்து ரோப் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பிஎல்ஏ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லை பாலிமரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம த்ரீ டி பிரிண்டர் வந்து இது பண்ண போகிறோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வரைஞ்சதுக்கப்புறம் அண்ட் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறது நமக்கு வந்து அடாப்டர் கொடுக்கல டேரக்டாக வந்து யூஎஸ்பியில் நம்ம ஃபோன் சார்ஜரோ இல்லை ஏதோ ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் லெந்தியான ஒயரே கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக நம்ம எந்த இடத்த வேணால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிக்க முடியும் அண்ட் இந்த கேபிள் வேணுன்னா கூட நம்ம வெளியே வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து அதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துடலாம் கொஞ்சம் லெந்தேனே ஒயர் தான் அண்ட் தென் யூசர் மேனல்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க அண்டு இதெல்லாம் நமக்கு தெரியும் நான் வீடியோவில் அவங்க சொல்கிறேன் தேவைப்படாது இது உங்களுக்கு அண்டு மெட்டீரியல் மாத்திரத்தை எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ எந்தளவுக்கு சார்ஜ் இந்த அடாப்ட் பண்ணவும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க படிக்கணும்னா வந்து படிச்சிங்க நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த த்ரீடி பென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்கும் நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட்டும் வயல் கலந்த மாதிரி ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த த்ரீடி பெண்ணை அண்ட் இதோடய ப்ரைஸு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இல்லைன்னா இது கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க அண்டு த்ரீ டி பிரிண்டர் வாங்க போகிறீங்க அந் அப்படின்ற பட்சத்தில் அதை தெரிஞ்சிக்கணும் இந்த பேசிக் வச்சு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் வந்து லாஸஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் ஓகேவா இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி பண்ணுறப்பேன்னு இந்த நாசில் வழியாக தான் வந்து நமக்கு வந்து நம்ம போகிற ஃபிலமெண்ட் வந்து வெளியே வரும் அண்ட் இங்கே தான் வந்து பிளாக் ஆச்சுன்னா எடுத்து தான் அங்கே பிளாக் பட்டன் ரெண்டு இருக்கும் அதை எழுத்துனிங்கன்னா ப்ளாக் ஆனது வந்து ரிமூவ் பண்ணி வெளியே வந்துடும் அண்ட் இங்கே ரெண்டு பட்டன் இருக்கு இல்லையா இதான் வந்து மோட்டர் ஃப்ரண்ட்டில் ரன் பண்ணுறது பேக்கில் ரன் பண்ணுறது அண்ட் தென் நம்ம ஃபிலமெண்ட் எல்லாமே வந்து இந்த பேக் சைடில் தான் வந்து போடுவோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் பிஎல்ஏன்றது காட்டுது இல்லையா அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பட்டனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்க முடியும் இதில் டெம்பரேச்சர் ஏறுறது வந்து அங்கே காட்டும் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன்ட்டு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு க்ரீன் லைட் இண்டிகேஷன் வரும் அப்போ வந்து நமக்கு வந்து பெண் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ வரைக்கும் ஆனால் வந்து ஃபிலமெண்ட்டை வந்து அது ரோல் பண்ண ஆரம்பிக்காது அதெல்லாமே நம்ம வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் அது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஜஸ்ட்டு வந்து நாசில் மட்டும் ஹீட் பண்ணி வந்து ரெடியாக வந்து வச்சுக்கும் ஓகே அந்த டைமில் வந்து நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் மல்டி கலரில் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க லெவலில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் அண்ட் க்ரீனை கலந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு வந்து இப்போ கொடுத்துக்கிற மெட்டீரியல் வந்து எவ்வளோ தத்துக்கு பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ராடக்ட் கூட செய்ய முடியாது இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பை தான் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து அந்தளவுக்கு பிரைஸஸ்லாம் இருக்காது ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த மெட்டிரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் சரி இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயுமே சரி அவைலபிளாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்தனா ஃப்ரண்ட் மோட்டர் வந்து ரன் ஆகும் அந்த ஃப்ரண்ட் மோட்டர் ரன் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎல்ஏவே இந்த மாதிரி கட்டமாக தான் வந்து விட்டு ஒரு ம ஷார்ப்னஸ்மே இருக்கக்கூடாது அப்புறம் வந்து அது ரொட்டேட் பண்ணி இழுக்காது மோட்ரு ஜஸ்ட் நம்ம பிஎல்ஏ வந்து உள்ளே வந்து இன்புட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் மோட்ரு அதாவது ஃப்ரண்ட் பட்டன் வந்து அனுப்பினீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்மா அந்த பிளாஸ்டிக்கை வந்து உள்ள இழு பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகுது தெரியும் உங்களுக்கு அண்ட் இழுத்து டேரெக்டாகவே வந்து விட ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து திருப்பி நிறுத்தணும்னா நம்ம வந்து அதே திருப்பி எடுத்திங்கன்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஜஸ்ட் வந்து மெட்டீரியலில் வந்து போதும் நம்ம நிறுத்தி வைக்கணுன்றப்ப பிஎல்ஏ எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா பேக் பட்டன் இருக்குல்ல பேக்கில் ஒரு மோட்டர் பட்டன் அந்த மோட்டர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து மெட்டீரியல் வந்து வெளியே தள்ளிடும் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபீல் இடையே இது சிம்பிள் தான் இது யூஸ் பண்ணுறது ஆனால் அண்ட் டெம்ப்ரேச்சர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செக் செட் பண்ணுறது வந்து த்ரீ டிண்டரில் வந்து கொஞ்சம் ஆகும் மற்றபடி அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை இதில் மேனுவலாக வந்து பண்ணணும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட் பண்ணி வந்து பண்ணுவோம் அண்ட் தென் இது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் அது வந்து கொஞ்சம் டைம் ரெக் பண்ணும் அண்ட் இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஷேப் வருமான்னு கேட்டிங்கன்னா வராது அதுக்கே நம்ம வந்து நிறையா வந்து ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஷேப் வர வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் இஷ்யூஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இதுலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஒரு பபுள் ஃபார்மேஷன் மாதிரி வரும் இந்த பிஎல்ஏ லேயரில் ஸோ அதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் தேவைப்படுது இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே இதோட நாசில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் எம்எம் வந்து நாசில் சைஸ் இருக்குது அண்ட் இதோட பிளாஸ்டிக் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ண முடியாது பிளாஸ்டிக்கை அண்ட் அதாவது பிஎல்ஏவை எனக்கே வந்து இந்த ஃபஸ்ட் ஷேப் பண்ணுறது நான் ஒரு கிளாஸ் பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை ஈஸியாக பெண்ணில் வரைகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அண்ட் நான் வரைய வரைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட்லாம் வந்து நான் வரைகிறப்போ கொஞ்சம் ஈஸியாகவே வந்து வந்துச்சு ஓகே நான் வரைகிறதுக்காக கூகுளில் இருந்து பேட்டன் போட்டு அதில் வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பறவை தான் இந்த சைனீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையே இருக்கும் இந்த பறவைக்கு ஸோ அந்த பறவை வரையலான்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பித்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் வரையிறதுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஏன்னா ஒட்டுற மாதிரி இருந்துச்சு பெனில் வந்து லைட்டாக அண்டு தைக்கி தைக்கி வந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வரையிறதுக்கு ஒன்ஸ் நான் அதை வரைஞ்சிட்டு ஒன்னே வந்து ஒரு நாசிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேர் ஃபார்மேஷன் மாதிரி வந்து பேர் இல்லாமல் வந்து ஸ்டெக்காகி நின்றுச்சு அண்ட் தென் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிக்சர் வரையிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு அடுத்து இந்த பட்டர்ஃப்ளையை வரைஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த குதிரையும் வந்து வரைஞ்சிட்டேன் அப்புறம் சைக்கிள் வரைகிறது இருந்துச்சு அதுக்கும் வந்து வரைஞ்சிட்டு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் மாரி ஒரு டால் ஒன்று இருக்கும் அதையும் வரைஞ்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சுது ஈஸியாகவும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பேப்பரில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி அண்டு அந்த இன்னொன்று இருக்கு ஏபிஎஸ் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ட்ரை ஷீட் யூஸ் பண்ணி தான் வந்து வரையணும் அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும் இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பிரிண்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா நம்மளோட கை ஒண்ணம் தான் அது வந்து வரைகிற மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து நம்ம கரெக்டாக வாங்கினோம் நல்லா ஒரு பிக்சர்ஸ் வந்து அவுட் புட் கிடைக்குது நான் பண்ண அவுட் புட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஓகே இந்த த்ரீடி பிரிண்டர் பண்ணியில் பண்ண நம்மளோட ஆட்ஸ் எல்லாம் எப்படி இருந்து சொல்லுங்கள் அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்ட்டிங் ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய்